ஏ ஹாய் படீஸ் ஹவ் ஆர் யூ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளும் வந்து வீடியோவே போஸ்ட் பண்ணல, ஸோ ரொம்ப அதுக்கு சாரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் ஒரு குட் நியூஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் வர கண்டினியூஷனாக கண்டிப்பாக அடுத்த பார்ட்ஸில் அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பர்டிகுலர் எதுக்குன்னு பார்க்குறப்ப, நீங்கள் தம்ப்நெயில் வந்து பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நம்ம வீட்டில் நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு அக்வாரியம், ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து வாங்க போகிறோம். அதை பற்றினான வீடியோ தான் இது. ஒரு சூப்பர்பான வீடியோ, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாருக்குமே கண்டிப்பாக ஃபிஷ்ஷுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். யாருமே ஃபிஷ்ஷை வந்து கண்டிப்பாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியே சொல்ல மாட்டீங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வரைக்குமே அந்த ஃபிஷ் டேங்க் அப்படிங்கிறத பார்த்தாலே ஒரு மெஸ்மரைஸ் ஆகி அதை வந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு தான் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் தான் அந்த ஃபிஷ் டேங்க். அந்த ஒரு ஃபிஷ் டேங்க் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. அதை பற்றியான ஒரு சூப்பர் ஒரு அழகான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். யா, ஃபிஷ் டேங்க் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சின்ன வயசில் சில நினைவெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப கண்டிப்பாக பார்த்துருப்போம் இந்த கலர் கோழி குஞ்சு. 90s கிட்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் அந்த கலர் கோழி குஞ்சு. அப்புறம் வந்து இந்த 5 ரூபா மீன், 10 ரூபா பாக்கெட் மீன், அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நானுமே என்ன பண்ணியிருக்கேன், அந்த கலர் கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த மீனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மீன் வந்து வாங்கிட்டு வந்து அப்போலாம் அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அந்தளவுக்கு நம்மகிட்ட காசு கிடையாது. சிம்பிளாக என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்க ஏதோ பாத்திரமோ டப்பாவோ என்ன பண்ணுவோம், அதில் வந்து ஊற்றி வைப்போம். அது அந்த மீன் குட்டி போடுதா இல்லை வந்து பாத்ரூம் போதான்னு தெரியாது, ஏதோ கருப்பு கருப்பாக இருக்கும். பார்த்தா மேக்ஸிமம் ஒரு 5 நாள் இருக்கும், 4 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா இறந்து போயிடும். அதுக்கு சாப்பாடுன்னு கொடுப்பாங்க, கலர் கலராக நம்ம அந்த பள்ளி மிட்டாய் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், அதையும் சாப்பாடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோன்னு தெரியாமல் மொத்தமாக கொட்டி அப்படிலாம் போட்டிருந்து அதை கொன்ன காலெலாம் வெண்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் மேலே ஒரு ஐடியாவே இல்லை, ஏன்னா நம்மளால் அதை பராமரிக்க முடியாது, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, அதுக்கு எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேலே அந்த சின்ன வயசில் அந்த ஆசைலாம் போயிடுச்சு. பட் இந்த டைமில், அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிற டைமில் வந்து நம்மளோட கேமராமேன் ரொம்ப சஜஸ்ட் பண்ணார் இதுக்கு வந்து இந்த ஃபிஷ் டேங்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நெட்டில் வீடியோலாம் சர்ச் பண்ணி அது இதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்து கடைசியாக ஒரு வழியாக வந்து ஃபிஷ் டேங்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. ஸோ அந்த ஃபிஷ் டேங்க் எதுக்காக பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபிஷ் டேங்க் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அதே போலவே நடந்துருச்சு. எல்லா வகையான பிளேஸ்லையும் போய் பார்த்தோம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, பாண்டிச்சேரியில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். கடைசியாக நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸ் எதுன்னு கேட்டினா, திண்டிவனத்தில் இந்த ஓம் சக்தி அக்வாரியம் அப்படிங்கிற ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி அங்கே போய் நம்ம அக்வாரியம் வந்து வாங்கிட்டு ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வரோம், ஃபிஷ் டேங்க் வந்து வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது. கூகுள் மேப்ஸில் ரிவ்யூலாம் பார்த்துட்டு சரி ஓகே, ஒரு நாள் சும்மா ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு நான், தம்பி, சதா எல்லோரும் போயிட்டு தான் என்ன பண்ணணும், ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்துட்டு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்குறப்ப 3000 சொன்னாங்க. பட் தம்பி வந்து ஒரு மைண்ட் செட் இல்லை, ஏன்னு கேட்டால் அவருக்கு வந்து கஸ்டமைஸாக ரெடி பண்ணோம், நம்மளே ஓனாக ரெடி பண்ணோம், அதில் வந்து லைவ் பிளான்ஸ்லாம் விடணும், பெரிய பெரிய அளவுக்கு விடணும், கிட்டத்தட்ட 3 அடி இருக்கணும், அப்போல்லாம் ரொம்ப பெருசு, நமக்கு அந்த அடிக்கணக்கெலாம் தெரியாது. ஃபிஷ் டேங்க் பார்க்க பெருசாக இருந்துச்சு, கடையில் அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாச்சு. 3000 ஓகே, எல்லாமே செட்டாக தரேன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு, அந்த ஃபங்க்ஷனுக்கு அழகாக கிஃப்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. தம்பி ஆனால் விடாப்படியாக இருந்தாப்புல, கடைசியாக எல்லாமே சேர்ந்து அந்த இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஃபிஷ் டேங்க் தான் ஓம் சக்தி அக்வாரியம்லேருந்து வாங்கி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு அழகாக காரில் எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த ஸ்டாண்டு, ஃபில்டரு, அப்புறம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பின்பக்கம் கொட்டக்கூடிய ஸ்டிக்கர்ஸு, பெபிள்ஸு, எல்இடி லைட்ஸு, ஃபிஷ்ஷுக்கான ஃபீடு, ஃபிஷ்ஷுக்கான வந்து அப்புறம் அந்த ஆன்டிபயோட்டிக் டானிக்கோ மருந்தோ சொல்லுவாங்க, அது எனக்கு ஃபிஷ்ஷை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை. எல்லாமே இந்த அந்த கடைக்கு போகிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சு என்னென்னலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே செட்டாக அசம்பிள் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து வீட்டுக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் வேலையாக இருக்குது. இதுக்கு நான் ஃபிஷ் டேங்க் இப்படிலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது, கடையில் பார்த்துருக்கோம். இப்போ நம்மளே அரேஞ்ச் பண்ணுறோங்கிறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நமக்குன்னு அழகான ஒரு ஸ்டாண்டு இப்போ நம்ம அதை வீட்டில் வைக்க போகிறோம், எல்லோரும் அழகாக பார்க்க போகிறோம். மீனுன்னு பார்க்குறப்ப என்னென்னமோ சொன்னாப்பில், பீட்டான்னு சொன்னாப்பில், கோல்டு ஃபிஷ்ஷு, என்ன மீன் இருக்குது எனக்கு அதை பற்றி ஐடியா, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஃபிஷ் கோல்டு ஃபிஷ்ஷு, அது மட்டும் தான் நான் பார்த்துக்க. அப்போ டேங்க் கிளீனர் அப்படிங்கிற மீன் தான் எனக்கு தெரியும். பட் தம்பி என்னோட மீன்லாம் சொன்னார், நாங்களும் வந்து குறிப்பிட்ட மீன்லாம் வாங்கிட்டு வந்தோம், கோல்டு ஃபிஷ்ஷு, ஷார்க்கு, அதுபோல் சில ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்தால் நம்ம கவரில் கொடுத்தாங்க. இது எல்லாமே செட்டாக சேர்ந்து பேக்கோட எங்களுக்கு 3000 ஆச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு ரெடியூஸ் பண்ணாங்க, ஒரு 200 சம்திங் 100 ரெடியூஸ் பண்ணாங்க போனதுக்கு. அந்த கடையோட கார்ட்ஸு, அட்ரஸ் எல்லாமே நான் லிங்க்லேயும் தரேன், ப்ளஸ் வந்து நான் வீடியோலேயும் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக்இன் பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக அந்த ஃபிஷ் டேங்க் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து பார்க்குறப்ப வந்து தம்பி வந்து தெர்மாக்கோல் வேணும், அந்த ஃபிஷ் டேங்கோட கீழே வந்து வைக்கணும், அப்போ தான் வெயிட் தாங்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ கடையில் ஒரு 40 ரூபீஸ் கொடுத்து இந்த நம்ம ப்ராஜெக்ட்லாம் பண்ணுற தெர்மாக்கோல் வந்து வாங்கிட்டு வந்து அதை அழகாக ஷேப்பு கட் பண்ணி என்ன பண்ணியாச்சு, அந்த
கரெக்டாக அந்த ஸ்டாண்டோட நடுவில் வச்சு கண்ணாடி இது வந்து மேலே வச்சிட்டோம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்த எல்லா பார்ட்ஸுமே நம்ம வந்து எடுத்து பார்த்தோம். அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நம்ம வந்து எடுத்து பார்த்தோம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஃபிஷ் டேங்கோட பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பேக் ட்ராப் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கடல் மாதிரியே காட்சி அளிக்கணும் அப்படிங்கிறது அந்த பேக் ட்ராப் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்தாங்க. நம்ம வந்து அந்த கீழே பெட்டு வந்து ஃபிஷ்ஷோட டேங்க் பெட்டு வந்து அப்படியே கலர் கலராக இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும் போது நம்ம பெபிள்ஸ் போடுவோம்ல அதே அழகாக பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தாங்க, பார்க்க நீட்டாக இருந்துச்சு அது. அப்புறம் வந்து இந்த ஃபில்டர் டேங்க்னு சொல்லுவாங்க, தண்ணியை வந்து அழகாக சுத்தப்படுத்தி மீனுக்கு வந்து நல்ல இதுவாக கொடுக்கறது கூட இந்த ஃபில்டர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த டேங்க் வந்து அழகாக க்ளோ ஆகணும், நமக்கு வந்து நைட்லேயும் வந்து வெளிச்சம் தெரியணும் அப்படிங்கிற எல்இடியில் பல்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது வந்து வச்சுருந்தோம். அப்புறம் உள்ளே வளரக்கூடிய செடி வந்து பிளாஸ்டிக்ஸில் நம்ம பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய செடிகள் தான், அதையும் வந்து என்ன பண்ணாங்க அழகாக வந்து கீழே ஒரு கல் மாதிரி வச்சு சிமெண்ட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க அது. அப்புறம் ஃபிஷ்ஷோட ஃபுட்ஸு, ஸோ எல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்களா, இவ்வளோ அழகாக தெரியும் உங்களுக்கு. ஒரு எல்லாத்தையும் ஒரு பெரிய கட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நாங்களே என்ன பண்ணோம், அப்படி இப்படி அரேஞ்ச் பண்ணி அந்த எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு ஃபிஷ் டேங்க் ரேஞ்சுக்காக கொண்டு வந்துட்டோம். இதுக்காக பார்த்தா நம்ம வந்து எடிட்டிங் பண்ணுற பிளேஸ் தான் வந்து மாற்றுறோம், ஏன்னா அந்த டைமில் வந்து கீழே தான் எல்லாமே ஒர்க் இருந்துச்சு எங்களுக்கு. அதனால் கம்ப்யூட்டர் டேபிள் என்ன பண்ணுறோம், நகர்த்தி வச்சுட்டு அந்த ப்ளக் பாயிண்ட்டில் தான் என்ன பண்ணுறோம், இப்போ இருக்க ஃபிஷ்ஷை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம், பிளேசிங் பண்ணோம். அந்த இடம் ஃபுல்லாமே இந்த மீன் வந்து ஃபிஷ் அக்வாரியம் வந்து ஆக்குபை பண்ணிச்சு, கம்ப்யூட்டர் வந்து ஓரமாக போயிடுச்சு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு என்ன பண்ணோம், எப்படி அரேஞ்ச் பண்ணி அழகாக பண்ணணும் தான் பிளானு. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் கடைசி மூமெண்ட் தான் அந்த ஆக்சிஜன் அந்த ஃபில்டரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறது, ஃபில்டரும் அந்த லைட்டு ஓப்பன் பண்ணுற சீன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுமாதிரி ஒரு வேறு லெவல் ஃபீல் தாங்க. அது என்னவோ தெரியல, நமக்கு சில விஷயத்தை வந்து அதை லைவாக பார்க்குறப்ப தான் ஒரு ஃபீலே கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு போய் அதை வாங்கிட்டு வந்து நம்ம அதை அழகாக வச்சு அதை அரேஞ்ச் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை அதில் விட்டு அந்த ஆக்சிஜன் அப்படியே திறக்கிறப்போ ஒரு சந்தோஷம் வந்துச்சு, அது வந்து நம்மளால் வார்த்தையில் விவரிக்க முடியாது. ஸோ உண்மையாலுமே ஃபிஷ் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். எவ்வளோ நம்ம டென்ஷனாக இருந்தாலுமே அதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்க்குறப்ப அப்படியே நமக்கு என்னவோ ஒரு மைண்ட் ஏதோ பண்ணுது அந்த ஃபிஷஸ் எல்லாமே, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதே போல் நம்ம வீட்டில் வரக்கூடிய குட்டீஸ் எல்லாமே குழந்தைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத மொதல் அதை தான் ஓடி போய் பார்க்குறாங்க அந்த மீனை பார்த்துட்டு, அவங்க ஒரு ஜாலியாக இருக்கப்ப நமக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஃபிஷ் வந்து வீடியோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லியாக ரீசெண்டாக நாங்கள் ஒரு 2 weeks அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ரெண்டு மூணு ஃபிஷ் வந்து இறந்துருச்சு, ஒரு 10 ஒரு ரெண்டு மூணு ஃபிஷ் வந்து இறந்துட்டாங்க. அது என்ன காரணம் எங்களுக்கு தெரியல, நாங்கள் நல்லா தான் மெயின்டைன் பண்ணோம், பட் லேர்னிங் தான் நமக்கு வந்து கற்றுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அது கூட எங்கள் லைவ் பிளான்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணோம், அந்த மணி பிளான் சொல்லக்கூடிய அந்த பிளான்ஸ் எல்லாமே லைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம், ஆட் பண்ணி வந்து வச்சுருந்தோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நாங்களுமே வந்து ஃபிஷ் டேங்க்கான வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணலான் இருக்கோம். உங்களுக்கு ஃபிஷ் டேங்க்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து போடலாம். இந்த ஃபிஷ் டேங்க் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து கடையிலே போயிட்டு நம்ம வந்து ஃபிஷஸ்க்கான வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அக்வாரியம் வீடியோஸ் வேணும், நீங்கள் அக்வாரியம் லவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மேக் பண்ணலாம். உண்மையிலே ஃபிஷஸ் வந்து ஒரு ஜாலி தர அந்த மொமெண்ட்ஸ் தாங்க, அதெல்லாம் வீட்டில் இருந்தால் உண்மையிலுமே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. அதை நம்ம லைவாக ஃபீல் பண்ணுறப்ப மட்டும்தான் அந்த ஃபீல் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து கொண்டு போக முடியும். ஸோ குழந்தைங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்கு, குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுமே வந்து அதை வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட் வந்து இப்போ நம்ம வீட்லேயும் இருக்குது, நம்ம அதை பார்த்துட்ருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரிங்களா. இதுக்கப்புறம் ஒரு வீடியோ தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய வீடியோ. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வெட்டிங் அண்ட் மேரேஜ் வீடியோ தான் நெக்ஸ்ட்டு வந்து வரப்போகுது. ஸோ அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் ட்ராப்பில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ வந்து போடலாம். ஏன்னா அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இல்லை, பாருங்கள் அது எப்படி இருக்கும். வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவுமே நம்ம கூட வருங்க. அண்டில் தென், ஷைனிங் ஆஃப், சிம்பு, பாய், டேக் கேர், சி யூ, லவ் யூ ஆல், பாய்.